उपभीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मत्कुरुपरम्परायै नमः. இதுபர்யந்தம் ஆறு அதிகரணங்கள் இந்த பாதத்துல முடிஞ்சிருக்கு. இந்த ஆறு அதிகரணங்கள்ல முதல் நாலு அதிகரணங்கள்னால பிரதானமே ஜெகத்காரணமா இருக்கட்டும் அப்படின்னா ஆக்ஷேபம் வந்தது. அப்புறம் ஜெகத்வாதித்வாதிகரணம் வாக்கியான்மையாதிகரணத்துல சரி ஒரு சேதனம் தான் இருக்கணும்னு நீ சொன்னியானாக்க ஒரு ஜீவனே எடுத்துட்டு போட்டுமே அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் வந்தது. அதுல ஜெகத்வாதித்வாதிகரணத்துல கர்ம விஷயனான ஒரு ஜீவன் ஜெகத்காரணமா இருக்கட்டுமே அப்படின்னு வந்தது. அது கிடையாதுன்னு சொன்னோம். அப்படியானாக்கா சுத்த ஜீவன் அவன் இருக்கட்டுமேன்னு வாக்கியான்வியாதிகரணத்துல வந்தது, அதுவும் சரியன்னு அப்படின்னு சொல்லிட்டு போன அதிகரணத்துல முடிச்சாச்சு. இப்படி நிரீஸ்வர சாங்கியன் இருக்கான் பாருங்க, அதாவது பகவான ஒத்து வெறும் பிரதானத்தை ஒத்துண்டு அப்ரமாத்மகமான பிரதானம்தான் ஜெகத்காரணம். அந்த மாதிரி இதுவே விகாரமே இல்லாத ஜீவனே ஜெகத்காரணம். அது மாதிரிலாம் சொன்ன பட்சத்தை நிரசனம் பண்ணிட்டார். இனிமேல் சேஸ்வர சாங்கியன் இப்ப ஆரம்பிக்கிறோம். அதாவது ஈஸ்வரனும் சில பேர் ஒத்துட்டு இருக்கா சாங்கியாலேயே, மீமாம்சகாலாம் அப்படிதான் பண்ணுவான். ஒத்த என்ன பண்ணுவான், மீமாம்சகன் ஈஸ்வரனே இல்லையேன்னு சாதிப்பான். பிராச்சீன மீமாம்சகால் அப்படிதான். ஆனால் பின்னாடி வந்தவாள்லாம் என்ன பண்ணிட்டா, பெருமாளை ஒத்துண்டே ஈஸ்வரனை ஒத்துண்டே ஒத்துப்பா, கர்மாக்களை சாதிப்பாப்பான். அந்த மாதிரி சாங்கிய பட்சத்திலையும் ஈஸ்வரனையும் ஒத்து சில பேர் இருக்கா. அவன் என்ன பண்றான்னாக்க, அந்த ஈஸ்வரன் நிமித்த காரணமா மட்டும் இருக்கட்டும், உபாதான காரணமா இருக்கிறது பிரதானமே இருக்கட்டும், நீங்க சொல்றபடியே நாங்க வரோம். அதாவது ஈஸ்வரன் உபாதான காரணம் கிடையாது, ஈஸ்வரனால ஆளப்படுகிற அந்த இது இருக்க பாருங்க பிரதானம், அச்சேதனமான பிரகிருதி பிரதானம் சொல்றமே அதுதான் இங்க திகத்காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆக்ஷேபிக்கிறார். சுவாமி வந்து திருவுள்ளம் நம்மள சேஸ்வர சாங்கியன்னு சாட்சிக்கிறார், நம்ம சித்தாந்தத்தையே சேஸ்வர சாங்கியன். ஏன் அப்படின்னாக்க, அவன் சொன்ன 25 தத்துவத்தை ஒத்துண்டோம் என வேதத்துல இருக்கு. அதே மாதிரியாக அவன் சொல்லாத பகவான் நாம் ஒத்துருக்கோம். அந்த பகவானுக்கு இவைகள்லாம் சரீரமா இருக்கு, அதனால இதை ஒத்துன்றதுனால நம்மளாம் சேஸ்வர சாங்கியனாவே இருக்கலாம் அப்படின்னு சுவாமி அதிகரண சாராளில் சாதிக்கிறார் சாங்கிய பிரதிக்ஷேப சமயத்துல. ஆக இந்த ஈஸ்வரவாதத்தை இவெல்லாம் ஒத்துருக்கா சில சாங்கியால், ஆனால் அந்த ஈஸ்வரனுக்கு அதீனமாக இதெல்லாம் இருக்குது, இந்த பிரதானமே காரணமா இருக்கட்டும், ஈஸ்வரன் உபாதான காரணம் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, லோகத்தை வச்சுட்டு அவன் பேசுறான். லோகத்துல வந்து எப்படி இருக்கு, ஒரு பானை பண்றான் கடம், அந்த கடத்தை பண்ணணும்னாக்க அதை பண்றவன் யாரு, குலாலன் வசவன் பண்றான், கடத்தை பண்றவன் வசவன் பண்றான். ஆனால் அந்த கடத்துக்கு உபாதான காரணம் எது அப்படின்னாக்கா மண் இருக்கு, மூலப்பொருள், மூலப்பொருள் அப்படின்றது மண்ணு. அந்த அந்த கடத்துக்கு மூலப்பொருளை வச்சுட்டு பண்றவன் யாருன்னா குலாலன். இதனால நிமித்த காரணம் வேற, உபாதான காரணம் வேற. இது லோகத்துல பார்க்கிறோம், லோகத்துல இப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால பிரபஞ்சத்துக்கு இப்ப எப்படி வரணும், உபாதான காரணம்ன்றது இந்த பிரகிருதியே இருக்கட்டும், நிமித்த காரணம்ன்றது ஈஸ்வரன், நிமித்த காரணம் ஈஸ்வரனா இருக்கட்டும், உபாதான காரணம்ன்றது பிரகிருதியே இருக்கட்டும், ஈஸ்வரனால நியமிக்கப்படுகிற
பிரகிருதியானது உபாதான காரணமா இருக்கட்டுமே. இதுல சுவாரஸ்யம் பார்த்தீங்கன்னாக்கா நையாயிகாலும் கிட்டத்தட்ட இப்படிதான் சொல்ற, உபாதான காரணம் வேற, நிமித்த காரணம் வேற அப்படின்னு நையாயிகால் சொல்ற. அதை நாம சாஸ்திர யூனித்வாரிகரிடத்திலேயே கண்டிச்சிருக்கோம். ஆனால் அவ சொல்ற உபாதான காரணம் பிரதானம்லாம் சொல்லல, பரமாணு அப்படின்னு சொல்றாப்ப. அந்த பரமாணுக்கள் தான், ரெண்டு பரமாணு ஒன்னா சேர்ந்ததுன்னா ஜுனகம் அப்படின்னா அவ சொல்ல போற. அவ சித்தாந்தம்லாம் பின்னாடி கல்யாணம் பண்ண போற. அவ சொல்றது பரமாணு காரணம் உபாதானமா இருக்கும், நிமித்த காரணமோ ஈஸ்வரன் இருப்பான், ஈஸ்வரன் நிமித்த காரணம், பரமாணு உபாதான காரணம் அப்படின்னுட்டு அவ சொல்ற. ஆனால் சாங்கியனோ ஈஸ்வரன் நிமித்த காரணம், இந்த பிரதானம் இருக்கு பாருங்கோ அது உபாதான காரணம், அந்த மாதிரி இருக்கட்டும். அப்படி இருந்துட்டு சொன்னாக்க வேதத்துல சொல்லதையும் அங்கீகரிச்சாச்சு, வேதம் என்ன சொல்றதோ அதை நாம ஒத்துண்டுட்டோம். வேதம் சொன்னதையும் ஒத்துண்டாச்சு, ஈஸ்வரனையும் ஒத்துண்டாச்சு, பிரதானத்தையும் ஒத்துண்டாச்சு, அந்த காரியகாரண பாவமும் இருக்கு. ஆனால் இதுல உபாதான காரணம் எது, நிமித்த காரணம் எது அப்படிங்கிற விஷயத்துல மாத்திரம்தான் பேதம் இருக்கு. அது வேதாந்திகளோ பரமாத்மாவே உபாதான காரணம், அவனே நிமித்த காரணம் அப்படின்னு சொல்றார். அது சரியன்னு, ஏன்னா நீங்க எந்த உபனிஷத்தை சொல்றீங்களோ அந்த உபனிஷத்தை என்ன பண்றது அப்படின்னாக்க, நிமித்த காரணம்ன்றது பரமாத்மாவாக இருக்கட்டும், உபாதான காரணம்ன்றது பிரதானமாவே இருக்கட்டும். ஏன்னா உபனிஷத் வாக்கியங்களே அத மாதிரி இருக்கு. உபனிஷத் வாக்கியங்கள் நீங்களும் ஒத்துண்டுதான் ஆகணும், அது நீங்க ஒத்துக்க மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா உங்க உபனிஷத் வாக்கியங்களை என்ன சொல்லெடுத்தோ, பரமாத்மாவை பத்தி சொல்லச்ச நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படின்னு சொல்லெடுத்து. அது அந்த பிரம்மம் இருக்கே நிஷ்கலம் அவயவமே இல்லை, நிஷ்கிரியம் அதுக்கு செயல்றதே கிடையாது, அது மாதிரி சாந்தம் எதுவுமே அதுக்கு இது இல்லை, அமைதியா இருக்கும், சிறப்பு இறப்பு எதுவுமே இல்லாம இருக்கும், நிரவத்தியம் தோஷமே இல்லாதது, நிரஞ்சனம் எதுவும் ஒட்டுதல் கிடையாது. கர்ம விஷயத்தம்னா அந்த ஜீவனுக்கு சொல்றமே அந்த மாதிரி எந்த ஒட்டுதலும் அது கிடையாது, அத மாதிரி சொல்றது. அதே மாதிரி அஜரஹா அமரஹா அப்படின்னு சொல்றது, விகார ஜனனீம் அஜ்ஞாம் அஷ்டரூபாம் அஜாம் துருவாம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. விகார ஜனனீம், விகாரங்கள்னா என்ன, காரியம், அந்த காரியங்களை எல்லாம் உற்பத்தி பண்றது இது. விகாரம்னா மாற்றங்கள் தானே, மாறி 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 பரிணாமங்கள், அதெல்லாம் பண்றவோ இவள், இவள் அந்த பிரகிருதி சப்தத்தினால சொல்லப்படுறது. அது வந்து அஞ்ஞா, அதுக்கு ஞானம்ன்றது கிடையாது, அச்சேதனத்துக்கு ஞானம் ஏது அது கிடையாதது. அஷ்டரூபாம்னுட்டு கீதையில சொல்றிருக்க, பிரகிருதின்மே அஷ்டதா அப்படின்லாம் சொல்றிருக்க, அதனால எட்டா இருக்கு, பிரகிருதி மாது அகங்காரம் தன்மாத்திரைகள் எல்லாம் சொல்லி எட்டு அந்த மாதிரி இருக்கு. அத மாதிரி எத்தனையோ வாக்கியங்கள் என்ன சொல்லி எடுத்துனாக்க, இந்த பரமாத்மான்றவன் உபாதான காரணமா இருக்க முடியாது, இப்படிதான் சொல்றேன். அஸ்மான் மாயி சிரஜதே விஸ்வமேதது, இந்த பிரதானம் இருக்கே இந்த பிரதானத்தை கொண்டுதான் இந்த பரமாத்மாவானவன் எல்லாத்தையும் பண்றான். மாயைன்னு பேர் இருக்கு, ஏன்னா ஆச்சரியமா இருக்குதே இந்த அச்சேதனங்களுடைய சுபாவம் இருக்கு பாருங்கோ, அது ஆச்சரியமா இருக்கும். என்ன ஆச்சரியம் அப்படின்னா மாறுதல் அடைஞ்சுட்டே இருக்கிறது. கவிகள்லாம் வர்ணிப்பா, ஒரு ஸ்திரீய பாக்குறான் ஒருத்தன், நாயகன் நாயகிய பாக்குறான், இவருக்காரே என்ன அழகா இருக்கா, ஒவ்வொரு சமயமும் அழகா நவம் நவம் எவ்வனம் புதுசு புதுசா இவ அழகு மாறிண்டே போறது அப்படின்றான். இதுதான் பிரகிருதி, அதாவது ஒரு அச்சேதன் அச்சேதனமான உடம்பு, அந்த உடம்பானது மாறிண்டே இருக்கு, அதை பார்க்க பார்க்க ஆனந்தமா இருக்கு. ஒரு புருஷனுக்கு பிடிச்ச கொண்டாடி இருந்தான்னாக்கா அவன் எப்படி அலங்காரம் பண்ணாலும் உனக்கு புதுசு புதுசா ஆச்சரியமா இருக்கும்.
ஆச்சரியமா இருக்கும். என்ன அழகா இருக்கா, என்ன அழகா இருக்கான்னு. ஏன்னா இது மாறுதல், மாறுதல் இருந்துட்டே இருக்கும் அது. அதனால இந்த பிரகிருதிக்கு மாயை அப்படின்னு பேரு. ஏன்னா இந்த பிரபஞ்சமே என்ன அழகா மாறிட்டு இருக்குது, இயற்கையை ரசிக்கும். மலையில மலைக்கு போனான்னா பஸ்லயோ கார்லயோ போகச்ச அங்கங்க சில பேர் நின்றுடுவா, நின்று கார்லயோ பஸ்ல பார்த்து நிறுவா, கார்ல வந்து இறங்கி வேடிக்கை பார்ப்பா, போட்டோ எல்லாம் எடுப்பா. அட்டகாசமா இருக்கும் அந்த வனம் மாதிரி இருக்கும் அழகா. மலைக்கு போயிட்டு திருமணிக்கு போயிட்டு வர்ற வழியிலாம் என்ன அழகான இயற்கை, பிரகிருதி சௌந்தர்யம் இருக்கே அதை ரசிச்சு ரசிச்சு பார்க்கணும். ஒரு நதி பிரவாகம் ஓடுறதுன்னு அதை ரசிச்சு ரசிச்சு பார்க்கணும். ஏன்னா ஆச்சரியகரமான சிருஷ்டி எம்பெருமானுடைய, அதனால ரசிக்கணும் எதையுமே. அதனால இந்த ஸ்திரீ இதெல்லாம் சொன்னது கூட சரி, பரிகாசத்துக்கு சொல்லல, அது அந்த பரிணாமம் இருக்கே அச்சேதனத்தினுடைய பரிணாமம் அவ்வளவு அழகா இருக்கு, அதுதான் ஆச்சரியகரமானது அது. அதனால மாயாம் பிரகிருதி வித்யா மாயினந்து மகேஸ்வரம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால இந்த பிரகிருதிங்கிறது மாயைன்னு பேரு, ஆச்சரியமா இருந்தது. அதுல இருந்துதான் அந்த மாயையை உடைய எம்பெருமான் என்ன பண்றான்னாக்க அதை சிருஷ்டிக்கிறான். நிமித்த காரணம் ஒண்டிதான் அது, உபாதான காரணம் கிடையாது இந்த இடத்துல. ஏன் இவன் சொல்றான் அதே மாதிரி பெருமாளும் சொல்லிட்டு போயிட்டார், மய அத்தியக்ஷேன பிரகிருதி சூயசே சச்சராசரம். இந்த பிரகிருதி இருக்குதே என்னால ஆளப்படுகிறது, அது என்னால நியமிக்கப்படுகிறது, நான் தான் அதுக்கு அதிர்ஷ்டாதாவா இருக்கேன். அப்படிப்பட்ட அந்த பிரகிருதியானது இந்த சராசரங்களோட கூடின பிரபஞ்சத்தை அது பிறக்கிறது, அதை பெரு அதாவது பெத்துக்கிறதுன்னு அர்த்தம், பிரசவிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி பண்றதுன்றதுனால என்ன எடுத்தோ, பகவான் நிமித்த காரணமா வேண்டிதான் இருக்கான், உபாதான காரணமா கிடையாது. இல்ல நீங்க இது மாதிரிதான் சொல்றீங்க, உபாதான காரணம் ஸ்பஷ்டமா சொல்றதுதான்னா சொல்றதுக்கு சொல்றல, இது எதுக்கு இதெல்லாம் கேள்வி. லோகத்துல யுக்தி இப்படிதான் இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு குளாரன் இருக்கான், குளாரன் வந்து கடத்தை பண்றான் அவ்வளவுதான். ஆனால் அவன் அதுக்கு உபாதான காரணம் இல்லை, மண்ணுதான் உபாதான காரணமா இருக்கு. ஒரு சொர்ணக்காரன் இருக்கான், சட்டான் என்ன பண்றான், நகைய பண்றான். ஆனால் அவனே நகையா மாறிடுறான், அவனே நகையா மாறுறதில்லை. அதனால இங்க அதே மாதிரிதான் இங்கேயும். அதனால பகவான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான், நிமித்த காரணமா இருக்கான் அப்படின்றதுல ஒண்டி போறணும். இதுதான் இந்த உபநிஷத்தினுடைய ரகசியமேனு சாங்கியன் ஆட்சேபிக்கிறோம். அவன் சேஸ்வர சாங்கியனாவே இருக்கான், ஈஸ்வரன் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த ஈஸ்வரன் வந்து நிமித்த காரணமா ஒண்டிதான் இருக்கானே தவிர்த்து உபாதான காரணமாக அவன் இல்லை அப்படின்னு அவனுடைய அபிப்பிராயமா இருக்கு. அவனுடைய அபிப்பிராயம் அது மாதிரி இருக்கு. இத வந்து பூர்வபக்ஷம் இங்க சாதிக்கிறார், அதற்கு சித்தாந்தம் அது தப்பு. ஏன் அப்படின்னாக்க, உபாதான காரணமும் எம்பெருமானே. சூத்திரகாரர் ஆச்சரியமா போற, நிமித்த காரணம் நீ ஒத்துட்ட நானும் ஒத்துட்டேன், உபாதான காரணம் தான் நீ ஒத்துக்க மாட்டேன்ற. ஆனால் உபாதான காரணம் கூட பரமாத்மா தான். ஏன் அப்படின்னாக்க, ஏக விஞ்ஞானின சர்வ விஞ்ஞான பிரதிஜா இருக்கு, அதற்கு திருஷ்டாந்தம் மிருத்கட திருஷ்டாந்தம், மண்ணு கடம், அது மாதிரி ஸ்வர்ணம் ஆபரணங்கள், அது மாதிரி இரும்பு, அதனால வரக்கூடிய அந்த இரும்பு சாமான்கள், இந்த திருஷ்டாந்தங்கள்லாம் காமிச்சிச்சு. இப்ப அது வந்து என்ன எடுத்தது, ஒரே வஸ்து இந்த பிரபஞ்சமா மாறுறது, ஒரே வஸ்து பிரபஞ்சமா மாறுறது அப்படின்னு சொல்லிடுது. அதுக்குதான் உதாரணங்கள் இத்தனை. பிரதிஜையும் ஏக விஞ்ஞானின சர்வ விஞ்ஞானன்றதுதான். இப்ப ஒரு விஷயம் அவர் கேட்கிற சித்தாந்தி சூத்திரகாரர் கேட்கிற அவர் திருவுள்ளம், ஏக விஞ்ஞானின சர்வ விஞ்ஞான பிரதிஜைன்னு என்ன சொல்லு, காரண விஞ்ஞானின காரிய விஞ்ஞானம் அதுதானே, காரணத்தை தெரிந்து கொண்ட காரியத்தை தெரிந்து கொள்ள முடியும் அதுதானே. இப்ப காரணம்ன்றது எது அப்படின்னாக்க, நீ சொல்ற மாதிரி பிரதானம் அப்படின்னு சொல்லணும். பகவான் நிமித்த காரணம் அப்படின்னு நீ சொல்ற, வெறும் நிமித்த காரணத்தை தெரிஞ்சின்றாக்க
காரியத்தெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமா? ஏன்னா இப்ப வந்து கடம் இருக்கு, கடத்தினுடைய உபாதான காரணம் மண். மண்ணை தெரிஞ்சுட்டாதான் அந்த மண்ணிலிருந்து உண்டாகக்கூடிய கடமோ மடக்கோ கூடையோ எதுவா இருந்தாலும் நமக்கு தெரியும், அது எப்படிப்பட்டதுன்னு தெரியும். அதாவது மண்ணை தெரிஞ்சுட்டா அந்த மண்ணிலிருந்து உண்டானவைகள் இவைகள். ஒரு தங்க கட்டியை தெரிஞ்சுட்டோம்னாக்க அதுல இருந்து உண்டானவைகள் தான் இந்த ஆபரணங்கள் அப்படின்னு தெரியறது. இப்ப நீங்க நிமித்த காரணம் குலாலனை வந்து தெரிஞ்சுக்கோங்க, குலாலன் இவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. குலாலனை தெரிஞ்சுட்டதுனால மண்ல இருந்து உண்டாகிற காரியங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியுமா? அல்லது ஒரு தட்டான தெரிஞ்சுட்டதுனால கோல்டு ஸ்மித் அவனை தெரிஞ்சுட்டதுனால சொர்ணக்காரனை தெரிஞ்சுட்டதுனால சொர்ணத்திலிருந்து வரக்கூடிய ஆபரணங்களை தெரிஞ்சுக்க முடியுமா? எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆக உபாதான காரணம் எதுவோ அதை தெரிஞ்சுட்டாதான் மீதி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அததான் இந்த பிரபஞ்ச விஷயத்திலையும் உபரிட சுருடு போயிடுத்து. ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம். அங்க வாக்கியம் என்ன, அவன் வரான் ஸ்வேதகேது, அவனை பார்த்துட்டு இவர் கேட்கிற உத்தானகர் கேட்கிற, என்னப்பா ரொம்ப திமிர் புட்சாவே வரையே, வரைப்பா வரேன் முறைச்சுண்டு வரேன், சமாதேசம் அத்தராட்சியா ஏனா சுதம் சுதம் பவதி அப்படின்லாம் கேட்கிற. அந்த ஆதேசத்தை தெரிஞ்சுண்டியா? ஆதேசம் அப்படின்னாக்கா சாசனம் பண்றவன் நியமிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அதை நியமிக்கிறவனே அறிந்து கொண்டாயா அப்படின்னு கேட்டுட்டோ ஏன் அசுருதம் சுதம் பவதி கேட்காதனால அவனை தெரிஞ்சுட்டாக்கா எது எது நீ கேட்கலையோ உபதேசம் வாங்கிக்கலையோ அவனை தெரிஞ்சுட்டாலே எல்லாம் தெரிஞ்சுட்டதா ஆகணும். இது உபாதான காரண விஷயமா தான் இருக்குது. இது வந்து ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம். ஏன் அசுருதம் சுதம் பவதி அமதம் மதம் அவிஞ்ஞாதம் விஞ்ஞாதம் அப்படின்னு அங்க சொல்றது. இதான் ஏக விஞ்ஞானின சர்வ விஞ்ஞான பிரதிஜை அப்படிங்கிறது. இதை தெரிஞ்சிக்காம எப்படி உன்னால இந்த பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்க முடியும்? உபாதான காரணமான எந்திரமான தெரிஞ்சுக்கலன்னாக்கா அப்போ இந்த காரிய வர்க்கங்களை அறிந்து கொள்ள முடியாதே அப்படின்னு உத்தாலகர் கேட்கிறார். அவனுக்கு அது தெரியல. அதுக்கு உதாரணம் யதா சௌமிய ஏகேன சர்வம் நன்மயம் விஜாத்தம் சாத் அப்படின்னுட்டு அவர் உதாரிக்கிறார். மூணு உதாரணங்கள் அங்க சொல்றது. ஒன்னு மண்ணு, அந்த மண்ணில இருந்து வரக்கூடிய காரியங்கள். ரெண்டாவது லோகமணின்னு ஸ்வர்ணம், ஸ்வர்ணத்தை சொல்லி அதிலிருந்து உண்டாகக்கூடிய காரியங்கள். அதுக்கப்புறம் இரும்பு, இரும்பை சொல்லிட்டு அதிலிருந்து உண்டாகக்கூடிய காரியங்கள். அதை இங்க சொல்றது. அதனால ஒரு வஸ்து, அந்த வஸ்துவை சொல்லி காரண வஸ்துவை சொல்லி அந்த காரண வஸ்துவிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய காரியங்கள் அவைகள் எல்லாம் அறிந்து கொள்ள முடியறது அப்படின்றத பத்தி இங்க சொல்றது. அப்படி தெரிஞ்சுக்கணும்னாக்க ஏக விஞ்ஞானியான சர்வ விஞ்ஞான பிரதிஜைன்றது முக்கியம் இல்லையா? ஆனா ஏக விஞ்ஞானியான சர்வ விஞ்ஞானன்றது இங்க பிரதானம். அந்த பிரதானமான விஷயம், அதுக்கு உதாரணம் என்னன்னு சொன்ன, மண்ணு கடம் இவைகள்லாம் இந்த ரெண்டுமே என்ன ஆகிடும் தெரியுமா? உங்க பட்சத்துல சொன்னாக்கா உபாதான காரணம் பிரதானம், நிமித்த காரணம் ஈஸ்வரன் சொல்லிட்டாக்கா. இப்ப நிமித்த காரண விஷயமா தான் அவர் கேட்டு இருக்க. ஏன்னா சச்சப்தத்தை சொல்ற, அந்த சச்சப்தத்தினால சொல்லப்பட்டது பரமாத்மா நிரூபிச்சிருக்கோம் நாமோ எல்லாம். ஏன்னா ததைக்ஷத பகுஷ்யாம் அப்படின்னு இருக்கு, தயம் தெய்வத ஐக்ஷத அப்படின்னு இருக்கு. சங்கல்பித்தது, சங்கல்பங்கிறது யாருக்கு வரும்? ஒரு ஞானத்தை உடையவனுக்குத்தான் வரும். இவன் காமிச்சான் ஒரு வாக்கியம் காமிச்சான், அந்த வாக்கியத்துல என்ன இருக்கு அப்படின்னாக்க அஜ்ஞான் இருக்குது. விகார ஜனனியும் அஜ்ஞாம், அஜ்ஞாம் ஞானம் இல்லாதது. ஞானம் இல்லாதது போய் எப்படி ஞானத்தோட சங்கல்பிச்சதுன்னு கேள்வி வந்துடும். அதனால இங்க பரமாத்ம விஷயகமான கேள்வி, சர்வ காரண விஷயகமான கேள்வி, அதுக்கு சர்வ காரியத்துக்கெல்லாம் இது காரணமா இருக்கு. காரணத்தை தெரிஞ்சுட்டா காரியத்தை அறிந்து கொள்ளலாம். வெறும் நிமித்தத்தை தெரிஞ்சுட்டாக்க எப்படி மீதி காரணங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும்? இன்னொன்னு சதைவ சௌமிய தமக்ராசீத் ஏகமேவா அத்விதீயம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதுல வந்து ஏகமேவ
அத்விதீயம் அப்படின்னு இருக்கு. சதேவ ஏகமேவ அத்விதீயம், சதேவ சோமே இதம் அக்ராசி, சதேவன்னு ஒரு ஏவகாரம் இருக்கு, ஏகமேவ ஒரு ஏவகாரம் இருக்கு, அத்விதீயம் அப்படின்னு இருக்கு. இந்த ஏவகாரத்தினால உறுதியா அறுதியிடப்படுகிறது. என்ன நியமனம் நியமம் பண்ணப்படுறது? சதேவ சிருஷ்டி காலத்துல சிருஷ்டிக்கு முன்பாக சதேவ ஆசீத், ஏகமேவ ஆசீத், அத்விதீயம் ஆசீத் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இப்ப இந்த பிரபஞ்சமானது சத்தாக இருந்தது, சச்சப்த வாச்சியமாக இருந்தது. எப்படி இருந்தது? ஏகமேவ, ஒரே ஒரு உபாதான காரணம் தான். அத மாதிரி அத்விதீயம் அப்படின்னா வேற நிமித்த காரணம் கிடையாது. அத்விதீயம்ன்றதுனால நிமித்த காரணமும், ஏகமேவன்றதுனால உபாதான காரணமும் இங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த வாக்கியத்துல. இப்படி சொல்லப்பட்டதுனால இந்த இடத்துல எப்படி நீ சொல்றது சித்திச்சது சொல்லு. நீ வந்து இன்னொன்னு சொன்ன, ஸ்ருதியினாலேயே சொல்லப்படுறது, ஸ்ருதியினாலேயே சொல்லப்பட்டிருக்கு விசாரஜனியம் அஜ்ஞம் அப்படின்லாம் நீ சொல்லப்பட்டிருக்குன்னு, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இங்க ஆதேய சப்தம் இருக்கு, அந்த ஆதேய சப்தத்துக்கு இதான் அர்த்தம். அது மாதிரி நாங்க சதைய சோமியாத மக்ராசி இப்ப ஒண்ணு சொன்னோம். இதெல்லாம் எல்லாம் பரமாத்மாவதான் சர்வ காரணமாக சொல்றது, உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் சொல்றது. அது மட்டுமா, நீ சொன்னதெல்லாம் சரி, விகாரஜனி கௌரவநாத்யந்தவதி இது மாதிரி எத்தனையோ இருக்கு, அஜாம்லாம் இருக்கு, அதெல்லாம் கூட என்ன தெரியுமா, சிருஷ்டிக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சமானது ஒன்னா இருந்தது. பிரகிருதி கூட எப்படி இருந்தது? சூக்ஷமா எம்பெருமானோட சேர்ந்து இருந்தது. அது நித்தியம், பிரகிருதி நமக்கு நித்தியம் தான் நம்ம சித்தாந்தத்துல. ஆனால் அது சூக்ஷமா எம்பெருமான்கிட்ட சேர்ந்து இருந்தது, அதை சொல்றதுக்கு வந்தது அது, அவ்வளவுதான். அதாவது காரணாவஸ்தம், காரணாவஸ்தை காரியாவஸ்தை ஏற்கனவே சொல்றப்போம். அதெல்லாம் காரண நிலை காரிய நிலை இந்த ரெண்டு நிலைகளிலுமே இது இருக்கு. அது சூக்ஷமா இருந்தது, இப்ப ஸ்தூலமா இருக்கு. அது சூக்ஷமான அச்சேதன சரீரியா பரமாத்மா இருந்தது, இப்ப ஸ்தூலமான அச்சேதன சரீரியா இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். சூக்ம தசைக்கும் சுஸ்தூல தசைக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. அப்ப நாம ரூப அவிபக்தம், நாமா ரூபம் அது சொல்லவே முடியாது, அவ்வளவு சூக்ஷமா இருந்தது. இப்பவும் அப்படி இல்லை. இப்ப பாக்குறோம், இது 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 பூமி, இது சந்திரன், இது சூரியன் அப்படிலாம் பேர் இருக்கு. அப்ப ஒண்ணுமே இல்லையே, அதை சொல்ல வந்தது. அது அதை சொல்ல வந்ததுனால இந்த கேள்விகள்லாம் எட்டவே எட்டாது. அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம் ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. நீ என்ன சொன்ன, லோகத்துல வந்து நிமித்த காரணம் குலாளன் சுவர்ணகாரன் கருமான் அப்படின்னு நீ சொல்லுவ, உபாதான காரணம் மண்ணு தங்கம் அத மாதிரி இரும்பு அப்படின்னு சொல்லுவ. இப்படி நிமித்தம் உபாதானம் மாறுபட்டு இருக்கு, வேதம் தெரியுது. ஆனா ஒரு விஷயம், வேதத்துல அதை கொண்டு வராது. இந்த சாஸ்திரம் இருக்கே, சில விஷயங்களை லோகத்தினால தெரிஞ்சுக்கலாம், சில விஷயங்களை சாஸ்திரத்தினாலேயே தெரிந்து கொள்ள முடியும். சாஸ்திரத்தினாலேயே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயத்துல லௌகிக உதாரணங்கள்லாம் எடுபடாது, லௌகிக உதாரணங்கள் எடுபடவே எடுபடாது. இப்ப நீ என்ன சொன்ன, ஈஸ்வரனால ஆளப்பட்ட பிரகிருதி, ஈஸ்வரனால நியமிக்கப்பட்ட பிரகிருதியானது உபாதான காரணம் நீ சொன்ன. ஈஸ்வரன் சொல்றதுக்கு எங்கயா பிரமாணம் காணும், எங்கயா பிரமாணம் காணும்? லோகத்துல நீ சொல்லணும் இல்ல, இப்போ லோகத்துல அது மாதிரி இல்லையே. ஈஸ்வரன் நேரம் பார்த்தியா? நேரம் பார்க்கல. வேதம் சொல்லிட்டு நீ சொன்னியானாக்கா அதே வேதம் தான் உபாதான காரணமாக இருக்கு அப்படின்னு வேதம் சொல்லித்து, ஏற்கனவே அத்விதீயம்னு சொல்லித்து. அவரி ஏற்கனவே ஒண்ணு பார்த்திருக்கோம், தத்தேதம் தர்ஹி அவ்யாக்கிருதமாசி தன் நாம ரூபாபியாம் வியாக்கிரதெல்லாம் வாக்கியம் இருக்கு. இப்போ அந்த இடத்துலாம் பகவான் இருக்கான், அவன் தான் எல்லாம் சங்கல்பிச்சு பண்ணா. சோகாமயத பகுஸ்யாம் பிரஜா ஏஜேதி, அவன் சங்கல்பித்தான், பகுஸ்யாம் நான் பலவாறாக ஆகக்கடவேன், அதற்காக பிரஜாயேய நான் ரொம்ப சிறப்பாக நான் சிறப்பேனாக அப்படின்னு இருக்கு. இப்ப இது வாக்கியமே இருக்கு,
என்னன்னாக்க நான் உபாதான காரணமா ஆகிறேன், நான் நிமித்த காரணமா ஆகிறேன் அப்படின்னு இங்க இருக்கு. இதுக்கு என்ன உன்னால சமாதானம் சொல்ல முடியும்? அதனால நீ வேதத்தை கொண்டு ஈஸ்வரனை நான் அங்கீகரிப்பேன்னு நீ சொன்னியாக்க, அப்ப அதே வேதத்தை கொண்டு இந்த ஈஸ்வரனையும் ஒத்துக்கோ, அந்த ஈஸ்வரன் உபாதான காரணத்தையும் ஒத்துக்கோ. சுவாமி தேசிகன் யாதவாதத்துல ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார், ஆச்சரியமான ஸ்லோகம், 9வது ஸ்லோகம், முதல் சர்க்கத்துல, கிரீடா தூலிக்கையா கிரீடா தூலிக்கையா விஸ்வம் கிருபாரூஷிதையா ஸ்வயம் கிரீடா தூலிக்கையா கிரீடா தூலிக்கையா ஸ்வஸ்மின் கிருபாரூஷிதையா ஸ்வயம் ஏகோ விஸ்வமிதம் சித்திரம் விபுஸ்ரீமான் அஜீஜனத்து. என்ன ஆச்சரியமான ஸ்லோகம்! இந்த ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்றாரு அப்பே தீட்சத, அற்புதமா பண்ணிட்டு இந்த மாதிரி யாரால எழுத முடியும்? தேசிகன் மாதிரி சின்ன சின்ன ஸ்லோகத்துல கூட இவ்வளவு அபூர்வ விஷயங்கள்லாம் எழுதுறாரு அப்படின்னுட்டு அப்பே தீட்சத வியாக்கியானம் பண்றாரு. அதுல சொல்ற கிரீடா தூளிக்கையா ஸ்வஸ்மின், கிரீடா விளையாட்டுங்கிறது தான் தூளிக்கை, தூளிக்கைனாக்க பிரஷ், ஸ்வஸ்மின் தன்னிடத்திலேயே கிரீடை அப்படிங்கிறது பிரஷா இருக்கு தூரிக்கை. அப்ப நெய் வேணுமோ இல்லையோ, வர்ணம் குழம்பு வர்ண குழம்பு வச்சுட்டு தானே படம் வரைய முடியும். அதுக்கு கிருபை கிருபாரூஷித்தையா, இதுல ஸ்வயம் தானே கிரீடையையும் கிருபையையும் கருணையையும் விளையாட்டையும் பிரஷாகவும் அந்த மெய் அப்படின்ற பாருங்க ரசம் வள கலர் கலரா இருக்குது பாருங்க அந்த ரசம், அதை பெயிண்ட் மாதிரி அதை சென்று ஸ்வயம் தானே ஸ்வஸ்மின் தன்னிடத்தில் தன்னிடத்திலேயே வரைஞ்சுக்கிறான் நான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்வஸ்மின்னு சொன்னதுனால தானே உபாதான காரணம், ஸ்வயம் அப்படின்னு சொன்னதுனால தானே நிமித்த காரணம். சரி, அப்ப எத்தனை பேர் இருந்தா? ஏகஹ, ஏகஹ பகவான் உண்டி. அது எப்படி இருந்தா தெரியுமா? விபு ஸ்ரீமான், ஸ்ரீமானான ஏகஹ விபு, பிராட்டியோட கூடின ஒரு விபு வியாபிச்சு இருக்கிறவன். அப்ப என்ன அர்த்தம்? அவனும் வியாபிச்சு அவளும் வியாபிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ஏக தத்துவம் நிவோதிதவு, ஒரே தத்துவம் மாதிரி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கலாம். ஒரு மிதனமே நமக்கு உத்தேசியம் இல்லையோ, அந்த அற்புதமான மிதனம் இது, அந்த மாதிரி சேர்ந்திருக்கா. இவ ஸ்ரீமான் சித்திரம் விஸ்வம் அஜீஜனத்து, என்ன குட்டி ஸ்லோகம், சின்னது அனுஷ்ட ஸ்லோகம், அதுல பிரம்மாண்டமான விஷயங்கள். இந்த ஜெக சிருஷ்டிக்கு உபாதான காரணம் யாரு, நிமித்த காரணம் யாரு, அதுக்கு பண்ணது எங்க பண்ற, யாரோட சேர்ந்து பண்ற, அது எப்பேற்பட்ட இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டதுன்னா சித்திரம் விசித்திரமா இருக்கு. ஒரு பணக்காரன் ஒரு ஏழை, ஒரு பண்டிதன் ஒரு ஒரு பாமரன், ஒரு பலிஷ்டன் ஒரு பலமே இல்லாதவன், இந்த மாதிரி இல்லாம விசித்திரமான லோகம். அதெல்லாம் அவாவாருடைய கர்மானுகுணமா வருது. இது அத்தனையும் சொல்லி இந்த ஒரு குட்டி ஸ்லோகத்துல அற்புதமான விஷயம் சாதிக்கிறார் சுவாமி. அதனால உபாதான காரணமோ நிமித்த காரணமோ எது அப்படின்னு கேட்டாக்க, இந்த இடத்துல சொல்லப்படுறது பரமாத்மா தான், பரமாத்மா தவிர்த்து எதுவும் இல்லை. அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் லோகத்துல அப்படி இருக்கே? நாங்க தான் சொல்லிட்டோம், லோகத்தை வச்சுட்டு வேத விஷயத்தை பார்க்காது, லோகத்துல என்ன இருக்கு அப்படின்னாக்கா, குலாலன் நிமித்த காரணம், மண்ணு உபாதான, நீ அதான் சொன்ன வாஸ்தவம். ஏன் தெரியுமா? குலாலனுக்கு சக்தி இல்லை, அதனால அவனால பிரபஞ்சமா மாற முடியல. மண் இருக்கு பாருங்க, அது அச்சேதனம், ஞானம் இல்லை, ஞானம் இல்லாததுனால அது நிமித்த காரணமா மாற முடியல. நிமித்த காரணமா இருக்கணும்னாக்க ஞானம் தேவை, உபாதான காரணமா இருக்கணும்னா சக்தி தேவை. அப்போ லோகத்துல உபாதான காரணமா இருக்கக்கூடிய மண்ணுக்கு
அந்த ஞானம் இல்லை, நிமித்த காரணமா இருக்கக்கூடிய கொஷவனுக்கு சக்தி இல்லை, அதனால அங்க இத மாதிரி மாற முடியல. ஆனா எம்பெருமானுக்கு அவன் சர்வஜ்ஞன், அவன் சர்வசக்தி. நிறைய வாட்டி பார்த்திருக்கோம், பராசக்தி விவிதைவ ஸ்ருயதே ஸ்வாபாவிகி ஞான பல கிரியாச்சே அப்படின்னு இருக்கு. அதனால சக்தி அவனுக்கு விவிதா, ஒண்ணு ரெண்டு இல்லை. சுவாபாவிகமான ஞானம் பலம்னா அத்தனை வாக்கியங்கள் சொல்லிட்டு போயிருக்கு. அதனால எம்பெருமான் சர்வஜன், எம்பெருமான் சர்வசக்தன், அதனால அவன் உபாதான காரணமாகவும் இருக்க முடியும், நிமித்த காரணமாகவும் இருக்க முடியும். இது எம்பெருமானால் சாதிக்கிற ஆச்சரியமான யுக்தி. அதனால இந்த உபாதான காரணமோ நிமித்த காரணமோ இந்த பிரபஞ்சத்துக்கு எது அப்படின்னு கேட்டாக்க பரமாத்மா தான். இதுல வந்து பிரகிருதிக்கு உண்டா இல்லைன்னு உண்டு, பிரகிருதிக்கு அதிஷ்டாதாவா இருந்து பிரகிருதி, அதாவது பிரம்மாத்மகமான பிரகிருதி உபாதான காரணமா இருக்கு. அதுல அது ஒண்ணும் பண்ணாது, பரமாத்மா அதை மாதிரி சூக்மமா மாத்திண்டு ஸ்தூலமா மாத்திட்டு இருக்கான் அவன், அது சொத்தாக எதுவுமே பண்ணாது. அது அந்த மாதிரிதான் இங்க ஒத்துட்டு போகணும். அதனால அபின்ன நிமித்த உபாதான வாதம்னே இதுக்கு பேரு. இது வந்து சுவாமி சதுரணியெல்லாம் அற்புதமா சாதிச்சிருக்க, சுதப்பிரகாசிகள் ஆச்சரியமா இருக்கு, எம்பெருமானாலும் அதிக சாதிச்சிருக்க. இந்த அதிகரணத்துல பிரகிருத்தி அதிகரணத்துல இது சொல்லப்பட்டதா இருந்தது. அதனால இப்போ தீப ஸ்ரீசூக்திய சேவிக்கலாம், இப்போ சுலபமா புரியும். இப்போ பிரகிருதி அப்படின்னு சூத்திரம், இதுல பரம் பிரம்ம கிம் ஜகத நிமித்த காரண மாத்திரம் உத உபாதான காரணமின் சம்சய. இந்த பரம் பிரம்ம பரமாத்மா இருக்கிறே, கிம் ஜகத நிமித்த காரண மாத்திரம், இந்த பிரபஞ்சத்துக்கு நிமித்த காரணமா மட்டும் இருக்கா, உத அல்லது உபாதான காரணம் அப்பி, நிமித்த காரணமாவும் இருக்கு உபாதான காரணமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றியா? சந்தேகம், இது சந்தேகம், சந்தேகம். நிமித்த காரணம் மாத்திரமதி பூர்வபக்ஷ, நிமித்த காரணம் உண்டிதான் அப்படின்னு பூர்வபக்ஷம். ஏன்னா மிருக்குலாலாதோ நிமித்த உபாதானையோகோ பேத தரிசனார், மண்ணு குலாலன் கொஷவன் அத மாதிரி தங்கம் தட்டான் இரும்பு கருமான் வழக்கெல்லாம் நிமித்த உபாதானியோக பேத தரிசனால், உபாதான காரணம் வேற நிமித்த காரணம் வேற அப்படின்னு பேதம் இருக்குது இந்த பிரபஞ்சத்துல பாக்குறமே. ஸ்ருதியிலயும் என்ன சொல்றது, அஸ்மான்மாயி சிருஜதே விஸ்வமேதது, இந்த மாயா சப்த வாச்சியமான பிரகிருதியிடமிருந்து மாயி பரமாத்மா விஸ்வமேதது சிருஜதே, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான், அதனால பகவான் நிமித்த காரணமா இருக்கு. இந்த மாயை மாயா சத்துவாச்சியமான பிரகிருதி உபாதான காரணமா இருக்குன்னு வேதமே சொல்றதே அப்படின்னு அவன் கேட்கிறான் சாங்கியன். இத்தியாதிபிகி வேத பிரதிபாதனா, பிரபஞ்ச விஷயத்திலையும் வேதம் வேறுபாடு காணப்படுகிறது, நிமித்த காரணம் வேற உபாதான காரணம் வேறன்ட்டு பிரதிபாதனா. பிரம்மணக அது மாத்திரம் இல்ல, நிஷ்கலம் நிஷ்டியும் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் இருக்கே, அதுல பரமாத்மாவுக்கு விகாரம் இல்லை அப்படின்றது. விகாரம் இல்லாதது போய் எப்படி இந்த விகாரமா மாறும், இந்த பிரபஞ்சமாக இந்த பிரபஞ்சமா எப்படி விகாரமா மாறும் அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு, அதுக்கு அவிகாரத்து ஸ்ருதி விரோதாச்சு. இந்த பரமாத்மா இருக்குதே அது அவிகாரமா இருக்கு, விகாரமற்றது அப்படின்னுட்டு ஸ்ருதியே சொல்றது. நீ கணக்க உபாதான காரணம் பரமாத்மான்னு சொல்லிட்டாக்க இந்த பரமாத்மாவே பிரபஞ்சமா மாறுறதுன்னு ஆயிடும். அப்போ அந்த ஸ்ருதிக்கு விரோதம் வந்துருமே, விகாரம் வந்துருத்தோம்னு அர்த்தம் பரமாத்மா, விகாரமற்ற பரமாத்மாவுக்கு விகாரம் வந்துருத்தோ அப்படின்னு நீ சொல்லும்படியா ஆயிடும். அதே இந்த பிரகிருதியோ விகாரத்தோடு கூறினது, நம்மளே ஒத்துன்னு இருக்கோம், நித்யா சத்த விக்ரியா அப்படின்னு நம்ம ஒத்துன்னு இருக்கோம். பாஞ்சராத்திர சமீத ஸ்லோகத்தை வச்சுட்டு நம்ம பிரமாணத்துல அவனே காமிக்கிறோம், அதனால சரியா போகும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி. அதற்கு சித்தாந்தம், சித்தாந்தஸ்து ஏனா ஸ்ருதம் ஸ்ருதம் இது பிரம்ம விஞ்ஞானேன
சர்வ விஞ்ஞான பிரதிஜான அந்யதானுபவத்தியா ஏன அசுருதம் சுதம். எதை கேட்டுட்டோம்னாக்க அசுருதம் கேட்கப்படாது கூட உபதேசிக்கப்படாது கூட உபதேசிக்கப்பட்டதா ஆயிடும், அறிந்து கொள்ளப்பட்டதா ஆயிடும். எத்தனை நம்ம தெரிஞ்சுட்டோம்னாக்க தெரியாதது கூட தெரிஞ்சின்றதா ஆயிடும் அப்படின்னு சொல்லி இது பிரம்ம விஞ்ஞானின சர்வ விஞ்ஞான பிரதிஜா அந்நதானுபத்தியா. அந்த பிரதிஜ அந்நத அனுபத்தி, நீங்க இதை உபாதான காரணமா ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானன்றது அந்நத அனுபத்தி பொருந்தாம போயிடும். அனுபத்தின்னு பொருத்தமற்றது, அந்நத அனுபத்தியா. அத கணக்க ஒத்துக்கலைன்னாக்க உபாதான காரணம் பிரம்மம் அப்படின்னு ஒத்துக்கலைன்னாக்க அங்கீகரிக்கலைன்னா இந்த ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜையானது பொருந்த பொருத்தம் இல்லாம போயிடும், அது பெரிய தோஷம். அதே மாதிரி யதா சௌம்ய ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் நன்மயம். இந்த இனிமையானவனே இந்த ஏகேன மிருத்பிண்டேன, இந்த ஒரு மண் கட்டிய தெரிஞ்சின்றாக்கா சர்வம் நன்மயம், அதனுடைய காரியங்கள் எல்லாம் மண்மய மண் ரூபமாவே இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இது மிருத்து தற்காரிய திருஷ்டாந்தேன தது உபபாதனாச்ச. இப்ப உபாதான காரணம் நிமித்த காரணம் ஒன்னா இருக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு மண்ணையும் அந்த மண்ணிலிருந்து வர காரியங்களையும் ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம் அதை உபபாதனம் பண்றது. ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான உபபாதனம்ன்றது இந்த மாதிரி மண்ணு கெட்டம் சொர்ணம் சொர்ணகா இது ஆபரணம் இந்த மாதிரி அது விளக்கி சொல்றது நமக்கு அது உபபாதனாச்சு. ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான உபபாதனம் இருக்கு. அதனால ஜெகத்து உபாதான காரணம் அப்படி பிரம்மைவேதி விஞ்ஞாயதே, இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமா உபாதான காரணமா இருக்கிறது பிரம்மந்தான் அப்படின்னுட்டு விஞ்ஞாயத்தை அறியப்படுகிறது. இது ஸ்ருதியினாலதான் அறியப்படுகிறது, நாங்க ஏதோ கல்பிக்கல, நாங்க கல்பிக்கல. ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம் அந்த பிரதிஜை, அதன் பிறகு மத்கட திருஷ்டாந்தம், இது ரெண்டுத்தினாலும் தெரியப்படுகிறது. அதனால பிரமாணாந்தர அவசித சகல வஸ்து விலக்ஷணஸ்திய, இதான் சுவாரஸ்யம். நீ லோகத்தை வச்சு நீ பேசுற, நாங்க லோகத்தை வச்சு பேசல, இது எப்பேற்பட்டது? பிரமாணாந்தர அவசித சகல, லோகத்துல நம்ம எதை எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ பிரத்யக்ஷத்தினால அனுமானத்தினாலதான் தெரிஞ்சுக்கிறோம். அந்த அதனால அறியப்படுறது இல்லை இந்த பரமாத்மா. ஏன்னா சர்வ விலக்ஷணம் அது, சகல வஸ்து விலக்ஷணத்திய, லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் இருக்கே அவைகள்லாம் காட்டிலும் வேறுபட்டு இருக்கக்கூடியது இது சர்வ வஸ்து விலக்ஷணத்திய. அதுவும் எதனால் அறிந்து கொள்ள முடியும்? சாஸ்திரீக சமதிகம்யஸ்ய, வேதத்தினாலேயே தெரிஞ்சு கொள்ள முடியும். பிரம்மணா பரபிரம்மம் பரமாத்மாவது, பரஸ்ய பிரம்மணா சர்வஜ்ஞஸ்ய அவன் சர்வஜ்ஞனவன். ஒவ்வொரு பதம் தான் அந்த பதத்தினாலேயும் இந்த அர்த்தங்கள் எல்லாம் சித்தி சொல்றது. சர்வஜ்ஞஸ்ய சர்வசக்தே சர்வசக்தி அப்படி சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு, இவன் சர்வஜ்ஞனா போயிட்டதுனால நிமித்த காரணம், இவன் சர்வசக்தியா போயிட்டதுனால உபாதான காரணம் அப்படின்னு சித்திக்கிறது. அப்படின்னு சித்திக்கிறது இது சர்வசக்தே காரிய காரண உபயாவஸ்தாயாமப்பி, காரியாவஸ்தையோ அல்லது காரணாவஸ்தையோ, காரிய நிலையோ காரண நிலையோ எல்லா சமயத்திலையும் ஸ்வசரீரபூத சிதஜித் பிரகாரத்தையா, அவனுக்கு சரீரம் எது எது, சேதனங்கள் அச்சேதனங்கள் இவைகள் எல்லாம் அவனுக்கு சரீரமா இருக்கு. அதனால தனக்கு சரீரமா இருக்கக்கூடிய சேதனம் அச்சேதனங்களை பிரகாரமாக உடையவன், பிரகாரம்னா விசேஷணம்னு இருக்கும், விசேஷணமாக உடையவன் அப்ஜெக்டிவ் அந்த மாதிரி அடைமொழி அப்படிங்கிற தமிழ்ல அதோட இருக்கிறவன் இவன். அப்படி அவஸ்திதஸ்ய அப்படி இருக்கிறவன், அது காரணாவஸ்தையில சூக்ம சிதஜித்தி சித்தம் பிரம்ம, காரியாவஸ்தையில ஸ்தூல சிதஜித்தி சித்தம் பிரம்ம அப்படின்னு இருக்கு. ஏகஸ்யைவ அப்படி இருக்கு, அவனுக்கே ஒத்தனுக்குதான் நிமித்தத்துவம் உபாதானத்தஞ்ச, நிமித்த காரணமாக இருக்கு உபாதான காரணமாகவும் இருக்கு. இது அவிருத்தம் விரோத விருத்தமே இல்லை.
இதுல பாருங்க அந்த எத்தனை பதங்கள், ஒவ்வொரு பதத்துக்கும் இது சாஸ்திரீக சமதிகமியமான விஷயம், அதனால லோக விஷயங்களை கொண்டு வராத அப்படின்னு விட்டார். ஐயோ குலாலன் வேற மண்ணு வேற என்ன, அங்க அவன் சர்வசக்தன் இல்ல, எது ஞானம் இல்லை இதுக்கு. ஆனா எம்பெருமான் சர்வசக்தன், சர்வஜ்ஞ சர்வஜ்ஞன், அதனால அவனுக்கு எல்லாம் சரியா அமையிறது. அதனால காரியகாரண உபயாவஸ்தையில சூக்ஷமா இருந்தான், ஸ்தூலமா இருந்தான். அப்படி எனக்கா விகாரம் வந்துருமே, விகாரம் ஏன் வரப்போகுது? நான் இருக்கேன், ஏன் உடம்பு இருக்கு, நான் வீதியில வந்துட்டு இருக்கேன், நான் என்ன குழந்தையாச்சுன்னா இதுல என்ன பார்த்தவா என்ன சொல்றா, அந்த காலத்துல இத்தனை ஒரு நானா என்ன பார்த்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், இன்னைக்கு கிழவனா போயிட்டான், ஒரு 50 வருஷம் முன்னாடி இவன் இளைஞனா இருக்கான் நாராயண அப்படின்னு சொன்னான். இப்ப இது எதுல வந்தது விகாரம்? உடம்புலதான் வந்தது, உடம்புலதான் இது வந்திருக்கு விகாரங்கள், ஆத்மஸ்வரூபத்துல வரல. ஆனா நாராயணன் வந்து இழைச்சு போயிட்டான், நாராயணன் பெருத்து போயிட்டான், நாராயணன் சின்ன பையனா இருந்தான், நாராயணன் விருத்தன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த உடம்ப வச்சுட்டு சொல்றது. அத மாதிரிதான் இங்கேயும் பரமாத்மா அவன் விசேஷியம். இப்போ சரீரமா இருக்கக்கூடியது இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துக்கு விகாரமே கிடையாது, விகாரம் இருக்கு, ஆனால் அது சரீரமா இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு விகாரமே வராது. ஏன்னா நமக்கே வச்சுக்கோங்க, என் உடம்பு, என் உடம்புல எத்தனையோ விகாரங்கள் இருக்கு, ஆனா எனக்கு கிடையாது, ஆத்ம சுத்தாத்ம சுரூபத்துக்கு கிடையாது. நம்ம ஜீவராசிகளுக்கு சுத்தாத்ம சுரூபத்துக்கு எந்த விகாரமும் இல்லை, ஆனால் யாருக்கு இருக்கு? இந்த உடம்புக்கு தான் இருக்கு. அதே மாதிரி பரமாத்மாவுக்கு இந்த பிரபஞ்சமே உடம்பு, அதுல ஜீவனுக்கு வர்ற விகாரங்கள்லாம் ஜீவனுடைய உடம்புக்கு சேர்ந்தது. அந்த மாதிரி பரமாத்மாவுக்கு விகாரம்ன்றது இல்லை, அது யாருக்கு அப்படின்னாக்கா அவனுக்கு உடம்பா இருக்கக்கூடிய இந்த அசேதனமான பிரகிருதிக்கு தான். அதனால பகவானுக்கு விகாரம்ன்றதே வராது. அத சொல்ற சரீரினாக பரமாத்மனாக அதிகாரித்துவம் சித்தமேவ, அது சித்தமா இருக்கு. அதனால சரி, இத வந்து சொல்றதுக்கோசரம்தான் சிதஜித் வஸ்து சரீரஸ்ய பிரம்மணாக ஏவ உபாதானத்வேபி, இந்த பிரம்மம் சேதனாச்சேதன விசிஷ்டமா இருக்கு, சேதனாச்சேதனங்களை சரீரமாக உடையதாக இருக்குது இந்த பிரம்மம், அதுதான் உபாதான காரணம் இந்த பிரபஞ்சத்துக்கு. அப்படி இருந்தா கூட பிரம்மணி இந்த பரமாத்மாவிடத்தில் அபுருஷார்த்த விகார அஸ்பருஷ பிரதர்சனாய, விகாரம்ன்றதே அபுருஷார்த்தம் தான், புருஷார்த்தம் கிடையாது. நம்ம மனசு இருக்கு, நம்ம மனசு என்ன பண்றது, பேசிட்டே இருந்துச்சு கோபம் வருது தாப்பம் வருது, இதெல்லாம் அபுருஷார்த்தங்கள். அதே சாந்தமா ஒரே மாதிரி பகவானையோ அல்லது பகவானுடைய திருக்கல்யாண குணங்களையோ திவ்ய மங்கள விக்கிரகத்தையோ நினைச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு விகாரம் இல்லை மனசுக்கு. அதே அந்த விகாரம் வந்துருச்சுன்னா அது அபுருஷார்த்தம், புருஷார்த்தம் கிடையாது. அதனால பிரம்மணி அபுருஷார்த்த விகார அஸ்பருஷ பிரதர்சனாய, பகவான் கிட்ட அபுருஷார்த்தங்கள், அந்த அபுருஷார்த்தமாக இருக்கக்கூடிய விகாரங்கள், அது ஸ்பரிசம் கூட கிடையாது, தொடக்கூட முடியாது பகவானே. அத சொல்றதுக்கோசரம் பிரதர்சனாயகி அஸ்மான் மாயி சுஜதே, அவனிடத்தில் ஒண்ணுமில்லை, அவன் இந்த பிரபஞ்சத்துக்கு சிருஷ்டிக்கணுமா, அதுக்கோசரம் இந்த மாயி இருக்கே மாயா பிரகிருதி, அதை எடுத்துன்னு அதிலிருந்து சிருஷ்டிக்கிறான். விஸ்வமேதது தஸ்மின்ஸ்தான்யோ மாயையா சந்நிருத்தா, அதே ஜீவன் என்ன பார்க்க தெரியும் இல்லையோ, இந்த இதோட சேர்ந்து இருக்கான், இந்த இதோட சேர்ந்து இருக்கான், எதோட அப்படின்னாக்க இந்த பிரகிருதி இருக்கே அதோட சேர்ந்து இருக்கான். அவன் சேர்ந்து இருக்கிறதுனால அவனுக்கு அஜ்ஞானத்தினால மாட்டிண்டு இந்த அபுருஷார்த்தங்களை எல்லாம் அனுபவிக்கிறான் அப்படின்னு அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். அதனால என்ன அர்த்தம், வந்து பிரகிருதி தான் உபாதான காரணம்னு அர்த்தம் இல்லை, பகவானே உபாதான காரணம். அவன் என்ன பண்றான்னாக்க அவனை பிரிக்கவே முடியாது, பின்னாடி எல்லாம் சொல்ல போறோம் 2வது அத்தியாயத்துல 3வது அத்தியாயத்துலாம் பகவான அத மாதிரி இந்த அசேதனத்தையோ சேதனத்தையோ பிரிக்க முடியாது, எல்லாம் சேர்ந்தே இருக்கும். அதனாலதான் விசிஷ்ட அத்வைதம்னு நமக்கு பேருது. அல்லது அதனால பிரதிஜையும்
ஏக விஜயானேன சர்வ விஜயான பிரதிஜை என்ன, இந்த மண்ணு கடம் முதலான திருஷ்டாந்தம் என்ன, எல்லாமே அனுபரோதாது, விரோதம் இல்லாம இருக்கு. எப்படி பரமாத்மா உபாதான காரணமா இருந்தாத்தான், அதனால உபாதான பிரம்மைவ அந்த ச அப்படின்னு இருக்க பிரகிருதி ச பிரகிருதி சப்தத்தினால உபாதான காரணம் சொல்லப்பட்டது மூலப்பொருள், ச அப்படின்றதுனால நிமித்த காரணம் சொல்லப்பட்டது. உபாதான காரணம் கூட அப்படின்னா நிமித்த காரணம் சொதாக சித்தி சுடுத்து, நீ ஒத்துக்கிற நானும் ஒத்துக்கிறேன், அதனால உபாதான காரணமும் நிமித்த காரணமும் பிரம்மந்தான் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இது அப்படின்னுட்டு இந்த சூத்திர அர்த்தம். அஸ்தம் குரு பரம்பராயே நமஹா.